கோயம்பேட்டில் வந்து லோடு மேனாக வேலை செய்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த கோயம்பேட் மார்க்கெட்டில் நம்ம லாரன்ஸை வந்து தேடி வந்திருக்கோம். இவரை பார்த்துருக்கீங்களா? நான் இவர் இங்கே மூட தூக்குறவர் ஆள் லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கும். அந்த ரவுண்டு இப்படி நேரம் போங்க, ரெண்டாவது டீ கடை சந்து ஒன்று போவோம். அங்கே அங்கே போய் கிடையாது. கண்டிப்பாக போவாங்க. லாரன்ஸ் அண்ணா, மெட்ரோ மேல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மாதிரி சோஷியல் மீடியாவை திறந்தாலே, அதாவது இன்ஸ்டாகிராமை திறந்து ஒரு 5 ரீல்ஸ் போனாலே, மேடம் இது ஆக்சன் மேடம் மேடம். ஸோ அந்த மாதிரி டைலாக்லாம் ரொம்ப பேர் போன நம்ம லாரன்ஸ் அவர்களை வந்து எங்கே இருக்காரு, என்ன ஆனாருன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் இருக்கட்டும், ஸோ பர்சனல் மெசேஜ்லாம் நிறைய பேர் பண்ணாங்க நம்ம சேனலுக்கு, லாரன்ஸை தேடி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த கோயம்பேட் மார்க்கெட்டில் தான் அவர் வந்து வேலை பார்க்குறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே நம்ம லாரன்ஸை வந்து தேடி வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேடம். இது ஆக்சன் மேடம். சில்லு சில்லு சில்லுன்னு நடந்து போக போகிறேன். ஆக்சுவலாக உள்ள நிறையா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக இருந்தாலும் அவர் சொல்லியிருந்தார் நான் வந்து காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்டில் போயிட்டு உள்ள பெரிய இடம்தான், பட் இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அவரை. அவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவரோட அந்த வீடியோவிலேருந்து ஃபோட்டோவை எடுத்து, ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். இதை காட்டி தான் இங்கே இருக்க எல்லார்ட்டையும் இவர் எங்கே இருக்காரு, இப்போ பார்த்துருக்கீங்களா இல்லையான்றதை கேட்க போகிறோம். வாங்க போகலாம். அண்ணா இவரை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இங்கே தான் மூட தூக்குறவரா? ஒரு பேர் லாரன்ஸு. அந்த ரவுண்டு இப்படி நேரம் போங்க, ஃபஸ்ட்டு டீ கடை வரும் அதை விட்டுருங்க, ரெண்டாவது டீ கடை சந்து ஒன்று போவோம். இந்த சந்தில் போனீங்கன்னா அங்கே கிரவுண்டு இருக்கும், அங்கே தான் கூலிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க இல்லைனாலும் ஒருத்தவங்க கன்ஃபார்மாக பார்த்துருப்பாங்க. அங்கே அங்கே போய் கிடையாது. கண்டிப்பாக இவரை தெரியுமாண்ணே? ஒரு பேர் லாரன்ஸு. அந்த பக்கம் இருப்போம். எங்கே? அந்த பக்கம் தான். அந்த பக்கம் இருப்பாரா? கூப்பிடுவோம். அவர் இப்போ இல்லை, அவரெல்லாம் போய் 2 வருஷம் மாலை போய். எங்கே போயிருக்காரு தெரில. அப்போ அவர் உண்மையான பேர் லாரன்ஸ் கிடையாதா? கூப்பிட்ற லாரன்ஸ் தான். நாங்கள் கூப்பிட்றது வந்து விரும்பாண்டி விரும்பாண்டி கூப்பிடுவோம். இந்த பகுதியும் வச்சுட்டு எல்லாரெல்லாம் விரும்பாண்டி விரும்பாண்டி. ஓ அப்படியா? லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்க நீங்கள் கிடையாது? நாங்கள் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகும். 1.5 வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம். அதிகமாக தண்ணி அடிப்பார் அப்படின்ற மாதிரிலாம். ஆமாம். அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? நாங்கள் போனதில்ல, நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் போனது பற்றி அங்கே போனதில்ல. இவர் இந்த இதெல்லாம் சொல்லுவார், 110 கிலோ வெயிட் தூக்குவேன். ஆமாம் எல்லாம் சொல்லுவார், எல்லாம் போவார். இவர் கூட வேலை மூட தூக்குறங்க கடையா தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இவர் கூட வேலை பார்த்தீங்களா? இங்கே தான், இங்கே தான் வேலை பார்த்தாரு. இந்த கடையில் தானா? இங்கே தான் வேலை பார்த்தாரு, இங்கே தான் இதை பண்ணார். கல்யாணம் பண்ணி போனவர் தான். அதுக்கப்புறம் கொரோனா போவார. ஆமாம், அஞ்சு சர்ச்சைக்கு போகிறது நம்மளுக்கு தெரியாது. கொரோனா டைமில் பார்த்ததோடு சரி, அதோட சரி ஆள. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ஆளை பார்க்கல. இவர் பேர் வந்து விரும்பாண்டி. விரும்பாண்டி லாரன்ஸ் கிடையாது. மார்க்கெட்ல எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? வர விரும்பாண்டி தான் கூப்பிடுவாங்க. இங்கே எவ்வளோ வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தாருண்ணே? ஸ்டார்டிங்கில் அப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தாரு. மார்க்கெட் 90% வேலை செஞ்சு இருந்தார். ஆனால் ஒரு 5 வருஷமா ஆளை காணும் பார்த்துரு. இங்கே சொன்னாலும் அந்த சைடு வேலை செய்வார். ஆளை காணும் இருக்காரா இல்லையானு எதாவது தெரியுமா? அவர் எப்படி லாரன்ஸ்னு பேர் மாற்றினாரு? இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மாற்றினாரு இல்லை அந்த மேரேஜ்க்காக மாற்றிக்கிட்டாரா? மேரேஜுக்காக மாற்றிருப்பேன். அது முன்னாடிலாம் பேர் விரும்பாண்டி தான். இங்கே எல்லாருமே விரும்பாண்டி தான் கூப்பிடுவீங்க? ஆனால் மாட்டு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ காமிச்சின்னா விரும்பாண்டி தான் சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இங்கே தான் இருந்தாரா இல்லை நிகழ்ச்சி இது முடிஞ்சோடனே இந்த இடத்துல போயிட்டாரா? அது இருந்து கொஞ்ச நாள் இருந்தால் போல, அதுக்கப்புறம் தான் ஆளை காணும். போயிட்டுங்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது. சும்மா வந்துட்டு மூட தூக்கிட்டு போகிறதோட அவ்வளோதான். ஆமாம், இங்கே எங்கன்னா ரூம் வச்சு தங்கியிருப்பார்.
மூட தூக்குவார் சம்பாதிப்பார் போய் சாப்பிடுவார் குடிப்பார் ஃபேமிலியோட இங்கே இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதான் செய்வாங்க அப்போ இருக்கும்போது இந்த நீச்சல் நடக்கும்போது ஃபேமிலியோட தான் இருந்தாங்க இப்போ ஆள் இருக்காரு இல்லைன்னா தெரியுமா தெரியாது நாங்கள் பாதிச்சு கொரோனாலேருந்து ஆள் பார்க்கல இங்கே வரல அதிகமாக தண்ணி அடிப்பாராம ஆமாம் அது மட்டும் எனக்கு தண்ணி சம்பாதிப்பார் மூட தூக்குவார் நல்லா தண்ணி அடிப்பார் எங்கே சாப்பிட எங்கே நான் படுப்பார் இப்போ நாங்கள் இதில் கேள்வி கிண்டல் போட்டு வரதே இல்லை நம்ம பக்கம் இந்த மாதிரி இதை பற்றி ஏதாவது பேசுறீங்களா இந்த நிகழ்ச்சியை பற்றி நிகழ்ச்சி பற்றி அவங்க தெரியும் இந்த மாதிரிலாம் பேசினாடா இப்படி பேசின அப்படி பேசணும் கேட்டதுக்கு புரிந்து எங்கள்கிட்ட வரதே இல்லை இந்த நிகழ்ச்சி பற்றி பேசும்போது எப்பயுமே தண்ணியில தான் இருப்பாரா ஆமாம் இப்போ போகிறேன் இப்போ இருக்கானே என்னன்னு தெரியாது இப்போ கடைசி உங்க கடைக்கு எப்போ வந்தாருண்ணே அது முன்னாடி அந்த டைம்ல எப்படி இருந்தாரு ஏன்னா வீட்லயும் சேர்த்துக்கல நான் வெறும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே தான் படுத்து தூங்குவேன் மார்க்கெட்ல தான் தூங்குவேன்னு சொல்லியிருப்பாரு அதெல்லாம் உண்மையா வீட்டுல என்ன என்ன பண்ண தெரியல அப்புறம் வந்து மார்க்கெட்ல சுத்திட்டு இருந்தேன் அவ்வளவுதான் இங்கே கேட்கும்போது ஒரு சிலர் வந்து அவர் பேர் லாரன்ஸ் தான் இங்கே பக்கத்தில் சர்ச்சில் இருந்த மாதிரி சொன்னாங்க ஸோ சர்ச் போய் பார்க்கும்போது சர்ச்சில் யாருமே இல்லை ஃபுல்லாகவே கூட்டி இருந்துச்சு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்துருக்கீங்க அதனால் திருப்பி உள்ளே போயிட்டு இன்னும் கேட்கலாம் அண்ணா இவரை பார்த்துருக்கீங்களா நீங்கள் அண்ணா பார்த்துருக்கண்ணே இவர் பேர் வந்து லாரன்ஸ் இவர் ஒரு நான் கடைக்கு வந்து புதுசாக சேர்ந்தப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவரை பார்த்துருக்கேன் பார்த்துருக்கப்ப எனி டைம் சரக்குலே தான் இருப்பார் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ சில வருஷமாக நான் அவரை பார்க்கல ஒரு 2-3 வருஷமாக ஆனால் பட் அவர் அடித்த சரக்குக்கு இப்போ இருப்பாரா இல்லையான்னு எனக்கு கூட தெரியலண்ணா அவருக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ்னா மார்க்கெட் மட்டும்தான் அவர் இங்கே வந்து இருந்தால் தான் ஏதோ ஒரு அன்றாட பழப்புக்கு ஓடும் அவர் கைக்கும் பணம் கிடைக்கும் இதுவும் பண்ணுவார் சரக்கு அடிக்கிறது போகிறது எல்லாமே இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவருக்கு இப்போ இருக்காரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல நானும் பார்த்து சில வருஷங்கள் ஆச்சு கண்டிப்பாக உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்திருப்பார் ஆனால் இன்னும் வரல எங்களுக்கு தெரியல கோயம்பேடு மார்க்கெட் ஃபுல்லாக வந்து கேட்டாச்சு நானும் உள்ளே வரும்போது ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்தேன் இன்றைக்கி எப்படியாவது லாரன்ஸ் அண்ணனை வந்து பார்த்துடலாம் அவர்கிட்ட வந்து பேசிடலான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவர் வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு இங்கே வந்து கொரோனாவுக்கு முன்னாடி போனவர் இப்போ இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல ஏன்னா அவர் அப்போயே வந்து ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி அடிப்பார் சரக்கு அடிப்பார் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நிறையா பேர் சொன்னாங்க எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா நிறையா பேர் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாரன்ஸ் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் வந்து இப்போ எங்கே இருக்கார் என்ன ஆனான்றதே தெரியாத ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க கூட பழனவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வியாகவே அது வந்து போயிடுச்சு அவங்க உயிரோடு இருக்காரானே தெரியலை ஏன்னா உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு இதாக வாழ்வாதாரம் இந்த இடத்த விட்டு போயிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் அவர் இங்கே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க